அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 6 தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 289 முதல் 295 வரை. ஜப்பானிலிருந்து ஒரு குரல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கின்சாரிங் எம் ஹராய் என்கிற ஜப்பானிய புத்த மதத்தவரான ஒரு பேரறிஞர் கிறிஸ்தவத்தை குறித்த ஜப்பானின் உண்மை நிலவரம் என்கின்ற தன் உரையினை வாசித்த போது மேடையிலிருந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் சிலரின் முகம் சுருங்கி ஒவ்வாத கருத்தை கேட்டு தலைகள் குலுக்கிய வண்ணம் இருந்தனர். ஆனால் அந்த புத்த மதத்தவரோ ஜப்பானில் கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் பணியில் முட்டுக்கட்டையாக இருந்த போலி கிறிஸ்தவர்களின் மீது கடுமையான சொற்களால் தாக்கினார். அவரது உரை கீழ்கண்டவாறு கூறுகிறது. ஜப்பானை போன்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நாடுகள் உலகின் மிகச்சிலவே. எண்ணிலடங்கா நியாயமற்ற தீர்ப்புகளிடையே என்னுடைய தேசத்தவரின் சமய கருத்துக்கள் குறிப்பாய் தவறாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் முழு தேசமும் விக்கிரக ஆராதனை செய்கிறவராக கருதப்பட்டது. அவர்கள் மத நம்பிக்கை அற்றவராகவோ புற மதத்தவராகவோ அல்லது வேறு ஏதாவதாகவோ இருந்தது. ஜப்பானின் சரித்திரத்தின் ஆரம்பம் முதலே எல்லா போதனைகளுமே நாங்கள் திறந்த மனதுடனேயே எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமன்றி வெளிநாடுகளிலிருந்து வந்த உபதேசங்கள் யாவுமே தாயகத்து மதத்துடன் முழு ஒத்துழைப்போடு இணைந்தே இருந்தது. புத்த மதமும் ஷிண்டோயிசமும் கலந்த சத்தியம் என்ற பெயரில் அநேக ஆலயங்கள் கட்டப்பட்டிருப்பதை காணலாம். புத்த மதம் மற்றும் ஷிண்டோ குருமார்கள் கம்யூனிசம் டோயிசம் போன்றவற்றின் போதகர்களுடன் அத்தனை இசைவுடன் இருப்பதையும் காணலாம். மேற்கூறிய எல்லா போதனைகள் மீதும் தனிப்பட்ட ஒவ்வொரு ஜப்பானியருமே தங்களது மரியாதையை காட்டுவதையும் காணலாம். ஜப்பானிய வீடுகளின் விசேஷித்த கட்டுமானங்களை பார்க்கும்போது பொதுவாய் 2 அறைகள் இருக்கும். அதில் ஒன்று மிக சிறிய புத்த ஆலயத்துக்கும் மற்றொன்று ஷிண்டோ புனித ஸ்தலத்துக்கும் இருக்கும். இவைகளிலிருந்து குடும்பத்தார் இரு மதங்களின் வேதங்களையும் வாசிக்க உதவியாக இருக்கும். உண்மையில் ஒரு கூட்டு மதமாய் இருப்பதே ஜப்பானியரின் விசேஷமாய் இருக்கிறது. மட்டுமன்றி இதை ஜப்பானிசம் என்று அழைக்கவும் நான் தயங்க மாட்டேன். ஆனால் நீங்களோ உங்கள் தேசத்தில் பிற மதங்களைப் போல கிறிஸ்தவ மதமானது ஏன் அத்தனை இணக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கேட்கலாம். இந்த குறிப்பிட்ட கருத்தை நான் விசேஷமாக உங்கள் முன்னிலையில் வைக்க ஆசைப்படுகிறேன். கிறிஸ்தவ மதம் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு 2 காரணங்கள் உண்டு. இந்த மாபெரும் மதமானது மிகவும் விஸ்தாரமாகவே எங்கள் தேசத்தில் பரவியது. ஆனால் 1637 கிறிஸ்தவ மிஷினரிகள் மதம் மாறியவர்களுடன் சேர்ந்து தேசத்துக்கு எதிரான ஒரு குரூரமான கிளர்ச்சியை ஏற்படுத்திவிட்டனர். ஜப்பானை தங்கள் சொந்த தாய்நாட்டுடன் பணி செய்யும் நோக்குடன் மிஷினரிகள் இதை செய்ததாக அர்த்தம் கொள்ளப்பட்டது. இது ஜப்பானை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஷோக்கன் அரசாங்கத்தினருக்கு இந்த பயங்கர கலவரத்தை கட்டுப்படுத்த 1 வருட காலமானது. கடந்த காலத்தில் எங்கள் தேசம் கிறிஸ்தவ மதத்தை தடை செய்ததே என்று குற்றம் சாட்டுபவருக்கு இது மத சம்பந்தப்பட்ட இயல்பான வெறுப்பு அல்ல. ஆனால் மறுபடியும் இவ்வித ஆட்சி எதிர்ப்பு கிளர்ச்சி ஒன்றை தவிர்க்கும்படியாகவும் மட்டுமன்றி எங்கள் சுதந்திரத்தை காத்து கொள்ளவுமே இப்படி சுவிசேஷத்தை பகிரங்கமாய் தெரிவிக்க தடை விதிக்க கடமைப்பட்டவர்களாக இருந்தோம். தடை விதிக்க என்று நான் பதில் கூறுவேன். மதம் என்ற போலி வேஷத்தோடு வெளிநாட்டவரின் பாழ்கடிப்பு என்ற குறிப்பு எங்கள் சரித்திரத்தில் இல்லாமல் இருந்திருக்குமே. ஆனால் மேலும் கிறிஸ்தவம் என்ற பெயருக்கு எதிராக பாரம்பரியமானதொரு பயங்கரமும் ஒருதலை பட்சமும் எங்கள் மக்களிடையே இல்லாதிருக்குமே. ஆனால் முழு தேசத்தாலும் இந்த மதமானது வாஞ்சையுடன் தழுவப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சம்பவம் நிகழ்ந்துவிட்டதற்கு பிறகு இந்த மதத்தை நாங்கள் மறக்க வேண்டியதே. இந்த பயங்கர சந்தேகம் அல்லது நீங்கள் கூறுகிறபடி மூட நம்பிக்கையானது கிறிஸ்தவமானது பாழாக்குவதற்கான ஒரு கருவி என்கிற எண்ணம் முற்றிலும் உண்மையற்றதானாலும் கிழக்கத்தியரது மனதில் தவிர்க்கக்கூடியதோ அல்லது தவிர்க்க முடியாமலோ தோன்றிவிட்டது.
அதுவும் பலம் வாய்ந்த கிறிஸ்தவ நாடுகள் கிழக்கத்திய நாடுகளை படிப்படியாக ஆக்கிரமித்து வருவது ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மையாகிவிட்ட சூழ்நிலையில் இந்த தொடர்ச்சியான காரியங்கள் அனுதினமும் எங்கள் மனதை பாதித்து தெளிவான கடந்த கால சரித்திர நிகழ்வினை எங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கின்றன. நான் எங்களது தற்கால அனுபவத்தை குறித்து பேச வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். இதன் மீது சபையின் கவனத்தை விசேஷமாய் ஈர்ப்பதுடன் கிறிஸ்தவ ராஜ்யம் முழுவதையுமே அழைக்கிறேன். 1853 அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தூதராக ஜப்பானுக்கு கொமோட்டோர் பெர்ரி என்பவர் வந்தபோது மேற்கத்திய நாடுகளால் எங்கள் நாடு நன்கு அறிந்து கொள்ளப்பட ஆரம்பித்தது. புதிய துறைமுகங்கள் விரிவாய் திறக்கப்பட்டன. சுவிசேஷத்துக்கு இருந்த தடையும் நீக்கிவிடப்பட்டது. தற்போது டோக்கியோ என்று அழைக்கப்படும் எடோவில் 1858 நடந்த கூட்டத்தில் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே ஆன ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அது எங்கள் தேசம் பிரபுக்களின் ஆதிக்கத்தில் இருந்த காலமாய் இருந்தது. மேலும் 1637 கிறிஸ்தவ கிளர்ச்சி நடந்து 200 பிற நாடுகளிலிடமிருந்து ஒதுங்கியிருந்த காலம். பிரபுக்களின் ஆட்சி அதிகாரிகளுக்கு ராஜதந்திரம் என்பது முற்றிலும் புதியதானதொரு அனுபவமாய் இருந்தது. ஆகவே இவர்கள் மேற்கத்திய நாடுகள் மீது தங்கள் முழு நம்பிக்கையையும் வைத்து அவர்கள் தங்கள் முன் வைத்த ஒப்பந்தங்களின் ஒவ்வொரு அம்சத்தையும் எவ்வித மாறுதலும் இன்றி அப்படியே ஏற்றுக்கொண்டனர். அந்த ஒப்பந்தப்படி நாங்கள் மிகவும் அனுகூலமற்ற சூழ்நிலையில் இருந்தோம். அவை எல்லாவற்றிலும் 2 முக்கிய அம்சங்கள் இருந்தன. இவை இரண்டும் எங்கள் உரிமைகள் மற்றும் அனுகூலங்களை இழக்க செய்தன. ஒன்று ஜப்பானின் மேற்கத்திய நாடுகளின் அளவுக்கு அதிகமான ஒரு அதிகாரம். இதன் மூலம் மனிதர் மீதோ சொத்துக்கள் மீதோவான எந்த உரிமையும் அது ஜப்பானியர்களிடையே ஆகட்டும் அல்லது பிற நாட்டவருடன் ஆகட்டும் அது மேற்கத்திய நாட்டவரின் சட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டதாக மாறிவிட்டது. மற்றது வரி செலுத்துவதை பொறுத்ததாய் இருந்தது. இதில் 5% விலை நிர்ணயம் மட்டுமே விதிவிலக்காய் இருந்தது. இது எந்த இடத்திற்கு பொருந்தும் என்று கட்டாயப்படுத்தவும் கூட எங்களுக்கு உரிமை இல்லாதிருந்தது. மேலும் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் இருவரில் எந்த ஒருவரும் மற்றொருவருக்கு ஒரு வருடம் முன்னதாகவே, அதாவது July 1872 1 முதலோ அல்லது அதற்கு பிறகோ மறுபடியும் அதனை திருத்திக் கொள்ளும்படி கோரிக்கை விடுக்கலாம் என்று கூட நிர்ணயிக்கப்பட்டது. ஆகவே 1871 எங்கள் அரசாங்கம் மறுபரிசீலனைக்கான கோரிக்கையை விடுத்தது. அன்று முதல் இதனை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். ஆனால் வெளிநாட்டு அரசாங்கங்கள் இந்த வேண்டுகோளை பொருட்படுத்தாமல் ஏதேதோ சாக்குப்போக்குகள் சொல்லி வருகின்றன. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகிய அமெரிக்கா ஜப்பானுக்கு இடையிலான வரி ரத்து செய்யப்பட்டுவிட்டது. அமெரிக்க நாட்டின் இந்த இரக்க மனதுக்காக நாங்கள் எங்கள் மனமார்ந்த நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதே விதமாய் எந்த ஐரோப்பிய நாடும் அமெரிக்காவின் விழிப்புணர்வை பின்பற்றவில்லை. எங்கள் வரி சம்பந்தமான உரிமையானது முன்பிருந்ததைப் போலவே இருக்கின்றது என்று கூறுவதில் வருத்தமடைகின்றேன். எந்த வெளிநாட்டவர் மீதும் சட்டரீதியான அதிகாரம் ஜப்பானில் எங்களுக்கு இல்லை. ஆகவே அதன் பலனாக உண்மையில் நாங்கள் சட்டப்படியும் நெறிப்படியும் அநேக விதத்தில் காயப்படுத்தப்படுகிறோம். இதற்கான ஆதாரங்கள் நிரந்தரமாக எங்கள் உள்நாட்டு பத்திரிகைகளில் காணப்படுகின்றன. மேற்கத்திய மக்கள் எங்களை விட்டு வெகு தொலைவில் வசிப்பதால் உண்மை சூழ்நிலை என்ன என்பது தெரியாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை ஜப்பானில் இருக்கும் தங்கள் நண்பர்கள் அல்லது மிஷினரிகள் மூலம் அவ்வப்போது அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர்கள் அறிக்கைகள் உண்மை அல்ல என்று மறுக்கவில்லை. ஆனால் யாருக்காவது தன் நண்பரை குறித்த சரியான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரை குறித்து பல திசைகளிலிருந்தும் வரும் விஷயங்கள் சேகரிக்க வேண்டும். நாங்கள் எவ்விதத்திலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று ஒருதலை பட்சமற்ற சிந்தனையுடன் நீங்கள் மிகவும் உன்னிப்பாய் கவனித்தால் உண்மையில் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். அநேக விதமான தவறுகள் நடந்திருந்தாலும் அதில் சில புறமதத்தாராகிய எங்களுக்கு முன்பின் தெரியாத முற்றிலும் புதிதானவைகளாகவே இருந்தன. தனிப்பட்ட உரையாடலிலும் கூட எவரும் பேச துணியாதவைகளாய் அவை இருந்தன.
வெளிநாட்டவரால் கூறப்பட்ட காரணங்களில் ஒன்று என்னவெனில், தேசம் இன்னும் நாகரீகம் அடையவில்லை என்பதாகும். நாகரீக வளர்ச்சியற்ற அல்லது வலிமையற்றவர்களது உரிமைகளும் லாபங்களும் தியாகம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நாகரீக வளர்ச்சியின் கோட்பாடா? நான் புரிந்து கொண்ட வகையில் சட்டத்தின் நோக்கமும் அவசியமும் நலிந்தோரின் உரிமைகளையும் நலன்களையும் வலியோரின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பதாகவே இருக்க வேண்டும். ஆனால் சட்டத்தை படித்த நான் நலிந்தோர் வலியோருக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்பதை கண்டதில்லை. மற்றொரு விதமாய் சொல்லப்படும் காரணம் மத விஷயங்களில் இருந்து வருகிறது. அதுவும் ஜப்பானியர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் என்றும் மத நம்பிக்கை அற்றவர்கள் என்றும் கூறப்படுகின்றன. தவறான எந்த எண்ணத்துக்கும் இடமளிக்காமல் நீங்கள் எங்கள் மதத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் எங்கள் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்காரரா இல்லையா என்பதை சட்டென்று புரிந்து கொள்வீர்கள். ஆனால் வாதத்திற்கென்றே நாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரரும் மத நம்பிக்கை அற்றவரும் என்றே ஏற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்தவர் அல்லாத தேசங்களின் உரிமைகளையும் சாதகங்களையும் காலடியில் போட்டு மிதிப்பதுதான் கிறிஸ்தவ நெறியா. உன் இடது கன்னத்தில் ஒருவன் அறைந்தால் நீ அவனுக்கு உன் வலது கன்னத்தையும் காட்டு என்று கூறுவதாகத்தான் நான் வேதத்தில் வாசிக்கிறேன். ஆனால் அதற்கு மாறாக அவரது வலது கன்னத்தில் அறை, அவன் திரும்பி காட்டும் போது மறு கன்னத்திலும் அறை என்று கூறப்பட்டதாக நான் எப்பகுதியிலும் காணவில்லை. மேலும் உன் அங்கேயே எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே என்று வேதத்தில் வாசித்திருக்கிறேனே தவிர, நீ ஒருவனுடைய அங்கேயே எடுத்துக்கொள்ளும் போது அவன் தன் வஸ்திரத்தையும் கூட உனக்கு கொடுத்து விடட்டும் என்று எழுதியிருப்பதாக நான் எங்குமே காணவில்லையே. உங்கள் மிஷனரிகளை ஜப்பானுக்கு அனுப்புகிறீர்கள். அவர்கள் எங்களை ஒழுக்கத்துடன் நடந்து கிறிஸ்தவத்தை விசுவாசிக்கும்படி அறிவுறுத்துகின்றனர். எங்களுக்கும் ஒழுக்கமாயிருப்பதற்கும் விருப்பமே. கிறிஸ்தவம் நல்லது என்றும் எங்களுக்கு தெரியும். மேலும் இந்த இரக்கத்திற்கு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதே சமயம் இந்த உபதேசத்தை குறித்து எங்கள் ஜனங்கள் குழப்பத்தை விட அதிகம் சந்தேகம் கொள்கின்றனர். ஏனெனில் பிரபுக்களின் ஆதிக்கத்தின் போது நாங்கள் வாலிபராயிருந்த போது ஏற்பட்ட இந்த ஒப்பந்தமானது இன்னும் எங்களை வலிமையான கிறிஸ்தவ நாடுகள் விடாப்பிடியாய் நிர்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் மேற்கத்திய கப்பல்கள் சீல் வேட்டையில் அதிக எண்ணிக்கையில் ஈடுபடுவதோடு சட்டவிரோதமாய் எங்கள் கடற்பகுதிக்குள் வருகின்றன. இவர்கள் மீது சட்டப்பூர்வமாய் நடவடிக்கை எடுக்க முற்படும் போதெல்லாம் ஜப்பானில் இருக்கும் வெளிநாட்டு அதிகாரிகள் எங்களுக்கு எதிராகவே செயல்படுகின்றனர். அமெரிக்காவை சேர்ந்த பசிபிக் கடற்கரையோரம் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஜப்பானியரும் சேர அனுமதிக்கப்படவில்லை. காரணம், அவர் வேறு இனத்தை சேர்ந்தவர் என்பதே. சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள ஒரு பள்ளி விடுதியில் சில மாதங்கள் முன்பு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அதன் மூலம் அங்குள்ள எந்த அரசு பள்ளியிலும் ஜப்பானியர் அனுமதிக்கப்படாதபடி செய்யப்பட்டது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஒரு மாகாணத்தில் ஒரு வருடத்திற்கு முன் ஜப்பானியர் ஒருவர் மொத்த வியாபாரம் ஒன்றிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டார். சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கும் எங்கள் வியாபாரிகளிடம் சில தொழிற்சங்கங்கள் ஜப்பானிய உதவியாளர் அல்லது கூலியாட்களுக்கு பதிலாக அமெரிக்கரையே பணிக்கு அமர்த்த வேண்டும் என்று வற்புறுத்துகின்றன. ஏற்கனவே அங்கு பணிபுரிபவர்களுக்கு எதிராக அங்கிருக்கும் சிலர் விரோதமான பேச்சுக்களை மேடைகளில் பேசுகின்றனர். ஜப்பானியன் வெளியேற வேண்டும் என்கிற வாசகம் பொருந்திய லாந்தர் விளக்குகளை கையிலேந்தி அநேகர் ஊர்வலமாகவும் போகின்றனர். ஹவாய் தீவில் இருக்கும் ஜப்பானியர்களுக்கு அவர்களது ஓட்டுரிமை தடை செய்யப்பட்டது. ஜப்பானில் வசிக்கும் மேற்கத்தியர் சிலர் தங்கள் வீட்டு முகப்பில் ஒரு விசேஷ கம்பத்தை நிறுத்தி அதில் ஜப்பானியர் யாரும் இங்கு நுழைய அனுமதி இல்லை என்கிற வாசகத்தை வைத்துள்ளதை நாங்கள் பார்க்கிறோம். இது நாய்களுக்கு அனுமதியில்லை என்ற வாசகத்தை போன்று இருக்கிறது. நாங்கள் இருக்கும் நிலைமை இவ்விதம் இருக்கும் பட்சத்தில் மிஷனரிகளை அனுப்பும் மேற்கத்திய நாடுகளின் இரக்கத்தை சகித்து கொள்ளாமல் இருப்பதும் மத நம்பிக்கையற்ற நாங்கள் கிறிஸ்தவத்தின் பரலோகம் எனும் இனிப்பான கதகதப்பான திரவத்தை விழுங்க தயங்குவதும் அர்த்தமற்றதா? ஒருவேளை இதுதான் கிறிஸ்தவர்களின் தர்மம் என்றால் நாங்கள் புறஜாதிகளாகவே இருப்பதில் பூரண திருப்தி அடைகிறோம். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 295 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம்.
அத்தியாயம் 6 தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 295 முதல் 301 வரை. ஜப்பானில் இருக்கும் பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிராக பேசவும் எழுதவும் செய்கிறார்கள் என்று யாராவது சொல்ல துணிவார்களே ஆகில், நான் வெறும் வேஷதாரியாய் இல்லாமல் உண்மையிலேயே பகிரங்கமாய் கிறிஸ்தவத்தை தாக்கும் முதல் ஆளாக என் தேசத்தில் இருப்பேன் என்று வெளிப்படையாகவே கூறுகிறேன். ஆனால் உண்மை கிறிஸ்தவத்தை அல்ல, ஆனால் போலி கிறிஸ்தவத்தை. இவர்களே கிறிஸ்தவர்கள் என்ற பெயரால் எங்களுக்கு எதிராய் தீமைகளை செய்தவர்கள். அந்தி கிறிஸ்துவின் வலிமையான சமூகத்தினை உடையவர்கள். ஜப்பானியரை நிந்தித்தால் இதுவரை கிறிஸ்தவத்துக்கு இல்லாத ஒரு எதிரடியான சமுதாயத்தை உருவாக்கும் முதல் மனிதனாய் இருப்பது நானாகத்தான் இருக்கும் என்பதை மிகவும் நேர்மையுடன் கூறிக்கொள்கிறேன். அதுவும் உண்மை கிறிஸ்தவத்துக்கு எதிராக அல்லாமல் போலி கிறிஸ்தவத்துக்கு எதிராக. எங்களை இவர்களிடமிருந்து காத்துக்கொள்வதற்காகவும் கிறிஸ்தவ ராஜ்யங்களிடமிருந்து நாங்கள் அடையும் அநீதிக்காகவுமே இருக்கும். இதே விதமான முடிவினை ஒரு புத்த மதத்தவனாக நான் இருப்பதினாலேயே எடுத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். புத்த மத ஆலயத்துக்குள் நான் நுழைவதற்கு வெகு காலத்திற்கு முன்னமே எனது எண்ணம் இவ்வாறாகிவிட்டது. ஆனால் அதே சமயம் செயற்கையாக உருவான மதம் என்ற தலைப்பில் எல்லா மதங்களின் உறவு முறைகளை குறித்து பொதுமக்கள் முன்பாக விவாதிக்கக்கூடிய ஒருவர் யாராவது இருப்பார்களானால் அது நானாகத்தான் இருப்பேன். நான் ஒரு புத்த மத வெறி கொண்டவனாக என்னை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்ற விருப்பத்தினாலேயே நான் இதை உங்கள் முன் கூறுகிறேன். உண்மையில் என் தேசத்தில் மதவாதம் என்பதே இல்லை. கிறிஸ்தவ மதத்தில் இருக்கும் சத்தியத்தின் சாராம்சம் என்ன என்பது எங்கள் ஜனங்களுக்கு நன்கு தெரியும். நான் போதிக்கிற நோக்கத்துடன் பேசுகிறேன் என்று யாராவது எந்த மதத்தின் பெயரையாவது கூறுவார்கள் எனில் அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. கிறிஸ்தவ மதத்தை புத்த மதம் என்ற பெயரிலோ, புத்த மதத்தை கிறிஸ்தவ மதம் என்ற பெயரிலோ, அதை கன்ஃபியூஷனிஸ்ட், ஷிண்டாயோஸ்ட் என்றோ எப்படி அழைத்தாலும் அதை குறித்து எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் கற்றுத்தரப்படும் சத்தியத்தை குறித்தும் அதன் கொள்கை சீரான செயல்பாட்டை குறித்துமே நாங்கள் கவனமாயிருக்கிறோம். கிறிஸ்து நம்மை மீட்பாரோ அல்லது நரகத்துக்கு அனுப்புவாரோ, கௌதம புத்தர் என்பவர் உண்மையானவரா அல்லது அப்படிப்பட்டதொரு மனிதரே இல்லை என்றாலும் இவைகளை குறித்தெல்லாம் எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஆனால் நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதெல்லாம் போதனைகளிலும் அதற்கேற்ற நடத்தையிலும் தான். ஆகவே நாங்கள் காண்கிற முரண்பாடுகளை ஒதுக்கி தள்ளினால் ஒழிய, அதிலும் குறிப்பாக எங்கள் உரிமைகள் மறுக்கும்படியான நியாயமற்ற ஒப்பந்தம் திருத்தப்பட்டு அதன் மூலம் நடுநிலை வகிக்கும் வகையில் மாற்றங்கள் நடந்தால் ஒழிய, பிரசங்க மேடைகளில் திறம்பட சொற்பொழிவுகள் கொடுக்கப்பட்டாலும் கிறிஸ்தவத்தை குறித்து ஒருதலை பட்சமாய் கொண்டிருக்கும் எங்களது கருத்துக்களை என்றுமே எங்கள் ஜனங்கள் கைவிடப் போவதில்லை. காட்டுமிராண்டிகள் என்று பெரும்பாலும் அழைக்கப்படுகிறோம். ஜப்பானியர்கள் மிகவும் முரட்டாட்டம் உள்ளவர்கள். மேலும் வேதம் கூறும் சத்தியத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று பேசுவதை நான் கேட்கவும் வாசிக்கவும் செய்திருக்கிறேன். ஒரு வகையில் உண்மை என்றே நான் ஒப்புக்கொள்கின்றேன். எப்படியெனில் பேச்சாளர்களின் திறம்பட்ட சொற்பொழிவுகளை ரசிப்பதுடன் பேச்சாளரது தைரியத்தை கண்டு ஆச்சரியமும் அடைவர். மேலும் அவர்கள் அவரது பகுத்தறிவான வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் பிரசங்கிப்பது ஒன்று, நடைமுறையில் செயல்படுவது வேறு என்பதே மேற்கத்தியவரின் நெறி என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வரைக்கும் அவர்கள் மிகவும் பிடிவாதமாய் கிறிஸ்தவத்தோடு இணைய மாட்டார்கள். மனுக்குலத்துக்கு அநீதியை எந்த மதம் கற்பித்தாலும் என் ஆத்துமா இரத்தத்தோடு இதுவரை எதிர்க்கா வண்ணம் நான் எதிர்ப்பேன். நான் இருப்பதிலேயே மிகவும் மோசமான கிறிஸ்தவ பேதமுடையவனாக இருக்கக்கூடும் அல்லது அதன் சுவிசேஷத்தை நேசிக்கும் மிகவும் ஆர்வமுடையவனாகவும் இருக்கக்கூடும். நான் பேரவையை ஒழுங்கு செய்தவர்களுக்கும் இங்கு கூறியிருக்கும் உலகின் மதிப்பிற்குரிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான் கூறிக்கொள்வது என்னவெனில், உங்கள் நோக்கமானது மதங்களின் ஒருமைப்பாட்டை உணர்ந்து கொள்வதற்காகவே இருக்க வேண்டும். அதுவும் பெயரளவில் இல்லாதபடி நடைமுறைக்கு ஒத்து வருகிறதாய் இருக்க வேண்டும். ஜப்பானின் 40 மில்லியன் ஜனங்களாகிய நாங்கள் சர்வதேச நீதிக்காக நிலையாய் விடாமுயற்சியுடன் இருக்கிறோம். கிறிஸ்தவ நெறியானது இன்னும் கூட தெளிவானதாக உருவெடுக்க காத்திருக்கிறோம். இந்த உலகத்தை சத்தியத்துக்கும் நீதியின் பக்கத்துக்கும் மாற்றுவதில்
கிறிஸ்தவ ராஜ்யங்கள் தோல்வியடைந்ததற்கான காரணத்தின் மீது எப்படிப்பட்டதொரு விமர்சனம்! பெருமையை பறைசாற்றுவதற்கு பதில் தாழ்மைப்படவும் தவறுக்காய் வருந்தவும் எப்படி அது கூவி அழைக்கிறது! கான்ஸ்டான்டின் நோபலை சார்ந்த ஹெர்னட் எம் கிரட்சன் என்ற கிழக்கத்திய வாலிபரின் குரல் இப்படியாய் ஒலிக்கிறது: சூரியோதய நாடுகளில் வந்திருக்கும் சகோதரர்களே, கிழக்கத்திய இளைஞர்களின் சார்பாக, குறிப்பாக பிரம்மீடுகளின் தேசம் முதல் சைபீரியாவின் பனிப்பிரதேசம் வரையிலும், மேலும் பொதுவாய் ஏகன் கடற்கரை முதல் ஜப்பான் கடற்கரை மட்டுக்கும் நான் பிரதிநிதியாய் உங்கள் முன் நிற்கிறேன். கிழக்கத்தியவர் அமர்ந்து அமெரிக்க பிரஜைகள் பார்த்த வண்ணம் இருக்கும் இந்த அருமையான மத பேரவையில் மேடையில் ஒருவனாக நின்று பார்க்கும்போது, உங்களை அறியாமலேயே உங்கள் கடனாளிகள் அடங்கிய கூட்டத்தை நீங்கள் கூட்டியிருக்கிறீர்கள் என்பதை சொல்ல வேண்டும் என்பதுதான் எனக்கு தோன்றிய முதல் எண்ணம். உங்கள் செயல்களை முடித்து கொள்ள அல்லாமல் உங்கள் இருதயங்களை விரிவுபடுத்தவே நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். எங்கள் கோரிக்கைகள் சரியானதா இல்லையா என்று உங்கள் வேதங்களை புரட்டி பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு அறிவியல் தத்துவம், இறையியல், இசை, கவிதைகளை கொடுத்ததோடு உங்களுக்கென்று மிகப்பெரிய விலைக்கிரயத்தால் கொடுத்த ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதற்கும் மேலாய் பரலோகத்திலிருந்து எங்கள் தேசத்தின் மீது வீசிய ஒளியின் மூலமாக புனிதர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், தியாகிகள் என்று உங்களுக்கு என்றுமே முன்னோடிகளாய் இருக்கும்படி திரளான மேகம் போன்ற சாட்சிகளும் ஊக்கமளிப்பவரும் கடந்து சென்றுள்ளனர். ஆகவே அந்த செழுமையான மூலதனத்தினால் ஆச்சரியமான அனுகூலங்களை பெரும் திரளாய் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். ஆகவே உங்கள் பொறுப்புகளை உங்கள் ஆஸ்திகள் மறைத்துவிட்டன. உங்கள் சொத்துக்களை நாங்கள் பங்கு போட வரவில்லை. ஆனால் எங்கள் பங்கை பெறுவதில் எங்களுக்கு உரிமை உண்டு. அதற்குரிய அத்தாட்சியை முன்வைக்கிறோம். இந்த பங்குகளை பணத்தால் நீங்கள் கொடுக்க இயலாது. உங்கள் பொன் உங்களுக்கே தேவைப்படுகிறது. உங்களது வெள்ளி அதன் வசீகரத்தை இழந்தது. உங்கள் இருதயத்தின் இரக்கத்தின் நிறைவால் எங்களுக்கு விலையேற பெற்ற பங்குகளை தர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மேலும் கலைநயம் மிக்க தட்டான் ஒருவன் எடைகளை சோதித்து பொன்னை தன் உலைக்களத்துக்குள் போட்டு நெருப்பு மற்றும் பிளக்ஸ் உலோகத்தை எளிதாய் உருக்கும் ரசாயன பொருள் இரண்டும் செலுத்தி நேர்த்தியாய் பணி தீர்ந்த பின் அதை வெளியே ஊற்றி கூர்ந்து நோக்கினால் அது சுத்த பொன்னை வெளிக்கொணரும். அதேபோல் உலகின் கடைசி மட்டும் இருக்கும் மனுஷரை ஒன்று கூட்டி நேர்மையான சிந்தை மற்றும் சத்தியத்தை தேடும் முயற்சியில் உலைக்களத்தை போல் இங்குள்ள யாவரையும் புடமிட்டு அந்த பேரவையின் முடிவில் பார்ப்பீர்களாகில், இனம் மற்றும் கொள்கை வேறுபாடுகளுக்கு அப்பாலும் பலதரப்பட்ட பழக்க வழக்கங்கள் அல்லது சம்பிரதாயங்கள் மற்றும் வழிபாடுகளுக்கு அப்பாலும் உங்கள் கண்களுக்கு முன்னால் ஓடி வந்து விழுவது என்னவெனில் கருணை, இரக்கம் எனும் சுத்த பொன்னை தவிர வேறேதும் இல்லை. ஆகவே சைனா, ஜப்பான் மற்றும் இந்தியாவில் இருக்கும் எங்களை நினைத்து பாருங்கள். புறதேசத்து அந்நியராக அல்ல, ஆனால் உங்கள் சகோதரர்களாக. மேலும் கிரீஸ் தீவில் இருப்போரையும் ஆர்மோனியாவின் மலை பள்ளத்தாக்குகளில் இருப்போரையும் உங்கள் சகோதரிகளாக பாவியுங்கள். இது நிமித்தம் உங்கள் இருதயத்திலிருந்து எங்களுக்குண்டான பங்கை கொடுத்து தீர்த்ததினால் அத்தனை அதிகமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். அப்படியென்றால் எதிர்காலத்தின் தீர்க்க தரிசன பூமியாம் பியூலாவைப் போலவும் மீட்கப்பட்ட புத்துயிர் பெற்ற இஸ்ரேலின் பெயர் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்ற இனிமையான கீதத்தின் எதிரொலியை முன்பு கேட்டது போல கேட்கும்படியும் செய்யுங்கள். கிழக்கத்திய ஞானிகளும் ஆன்மீக வாழ்வின் அனுபவசாலிகளும் இந்த இடத்தில் உங்கள் முன் அநேக காரியங்களை பேசிவிட்டனர். எனவே அதோடு கூட நான் இன்னும் கூட சிலவற்றை சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். அதோடு கூட உலக மதங்களை குறித்த விவரங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கருத்துடன் உங்கள் முன் நான் நிற்கவும் இல்லை. ஆனால் மாபெரும் கடந்த காலத்திலிருந்து ஒரு புதிய மனித சந்ததி எழும்பி விட்டிருக்கிறது. சந்தேகமின்றி இவர்களது ஆதிக்கமானது வருகின்ற நூற்றாண்டுகளில் மனித சமுதாயத்தின் காரியங்களில் மிக முக்கியமான ஆதாரங்கள் ஆகிவிடும். இவர்கள் எல்லா கடந்த காலங்களின் பலனாக உருவாகி தற்கால புதிய வாழ்வுடன் தொடர்பு கொள்ள வருகிறவர்களாக இருக்கிறார்கள். அதாவது
கிழக்கு நாடுகளின் வாலிபர்களையே நான் குறிப்பிடுகிறேன். இவர்களே பலமான மேற்கத்திய சகோதரர்களுடன் சேர்ந்து உலகை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ள தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். போஸ்பரஸின் கடற்கரையிலிருந்து ஒரு தத்துவத்தையும் கான்ஸ்டன்டைன் நகரத்திலிருந்து ஒரு மதத்தையும் நான் உங்களிடம் கொண்டு வருகிறேன். எனக்குள் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வளர ஆரம்பித்துவிட்ட என் திடமான நம்பிக்கையும் யூகமும் இந்த பேரவையின் செல்வாக்கினால் அடிமட்டம் வரைக்கும் ஆட்டம் கண்டுவிட்டது. ஆனால் அந்த வேர் இன்னும் ஆழமாக என் மனதில் இருப்பதை நான் உணர்கின்றேன். அதன் கிளைகளோ வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்துவிட்டன. உங்களுக்கு புதியதாக எதையும் கொண்டு வரவில்லை. ஆனால் எல்லா யூகங்களுமே மனித அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் சரியான முறையில் இருப்பதாக உங்களுக்கு தோன்றினால் அப்போது நீங்கள் நேர்மையான காரணத்துக்காக எங்களுக்கு நன்மதிப்பு அளித்து நான் உங்கள் முன் அறிவித்தபடி அறிவாளிகள் இனிமேல் ஆளுகை செய்யும்படி அனுமதிப்பீர்கள் என்றும் நான் நம்பிக்கை கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 301 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.